ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கே நம்ம சேனலில் கப் கேக் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது சாக்லேட் கப் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒன் எக் எடுத்துருக்கேங்க எக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் எக்கு சேர்த்திக்காதவங்க கால் கப் வந்து கேர்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் கப் வந்து நான் பட்டர் எடுத்திருக்கேன் இது நூற்றி இருபத்தி அஞ்சு எம்எல் பட்டர் இதுக்கு பதிலாக ரீஃபண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு முக்கால் கப் வந்து மில்க் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தஞ்சி எம்எல் நெக்ஸ்ட்டு ஒன் கப் சுகர் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு கிராம் வருங்க நெக்ஸ்ட்டு ஒன்றரை கப் மைதா எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் வரும் கால் கப் வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் இது இருபத்தஞ்சி கிராம் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் இப்போ வாங்க இந்த மாவு எல்லாத்தையும் வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் எந்த ஒரு பேக்கிங் பண்ணுறப்பையுமே மாவை வந்து சளிச்சு தாங்க எடுத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவனை வந்து ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் வந்து டென் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னால் வந்து இதை நம்ம பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு வந்து மோல்டில் போட்டு வச்சிடணும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது அதனால் பத்து நிமிஷம் செட் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாவே போதுங்க பாருங்கள் இந்த பதத்தில் வரணுங்க நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு கப் கேக் வந்து வருங்க இதுவே நீங்கள் வந்து குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா குக்கரில் வந்து ஒரு லேயர் வந்து உப்பு போட்டு அதுக்கு மேலே பரமனையை வச்சு அஞ்சு நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் எந்த பவுலில் வந்து நீங்கள் கேக் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளார வந்து மைதா மாவை நல்லா ஓரங்கள் ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த பேட்டரை வந்து பாதி கப் முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு உள்ளே வச்சுருங்க இ அது குக்காகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டுல இருந்து இருபது நிமிஷம் ஆகுங்க மீடியம் ஃப்ரேமில் நல்லா பிக் சைஸில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தாங்க வந்து அந்த கப் குலராக நான் ஊற்றிக்கிறேன் இந்த பேட்டரை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா முக்கால் கப் அளவுக்கு இந்த பேட்டரை வச்சுருந்தேன் அது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பொங்கி வந்து ஒரு மாதிரி ஷேப் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஆஃப் கப்பு மட்டும்தான் வந்து நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா ஈவனாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து அவன்குளரை வச்சிடலாங்க பத்து நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணியாச்சு முன்னாடியே இப்போ இந்த பேட்டரை உள்ளே வச்சு ஒரு பதினாறுலேருந்து ஒரு பதினெட்டு நிமிஷம் ஆகுங்க குக் ஆகிறதுக்கு பாருங்க இப்போ நல்லா குக்காகி வந்துருச்சு ஆஃப் கப் மட்டும்தான் நான் வந்து ஊற்ற சொன்னேன் பேட்டரை கரெக்டாக வந்து அந்த கப் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு வந்து நல்லா வந்துருச்சுங்க இதை ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஆறு டூனு விட்டு எடுங்க நல்லா வந்து கப் கேக் வந்து சூப்பராக வந்திருக்குதுங்க ஒரு கேக் மட்டும் இந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க நல்லா ஆற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த கவரில் வந்து அந்த பேட்டர் ஒட்டாத வருங்க சூடாக இருக்கிறப்ப எடுத்தோம் அப்படின்னா பாதி கேக் வந்து இந்த கவர்லேயே ஒட்டின மாதிரி இருக்குங்க பாருங்கள் அளவுக்கு வந்து ஒட்டாத வந்திருக்கு அப்படின்னு அவ்வளோ சூப்பராக இந்த கப் கேக்கும் டேஸ்ட்டும் சரி இதோட ஷேப்பும் சரி அவ்வளோ சூப்பராக வந்துடுதுங்க கேக்கும் அவ்வளோ ஸ்பான்ச்சியாக வந்து வந்திருந்ததுங்க இப்போ வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்பான்ச்சியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பதினாறு நிமிஷத்துலேயே வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படி வெந்திருந்தது அப்படின்னா பதினாறு நிமிஷத்துலேயே நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெந்துச்சுன்னா கூட மேலே வந்து ஆன மாதிரி ஆயிரும் அது பார்த்தீங்க அப்படின்னா கேக் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது மேல் லேயர் பார்த்திங்க அப்படின்னா குக்கீஸ் மாதிரி வந்து அவ்வளோ ஹார்டாக வந்துடுங்க இப்போ வாங்க அஸ்மியோட ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேஷனை பற்றி பார்க்கலாம் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அஷ்மிக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிஃப்ட் பண்ணாங்க இவங்களும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கிஃப்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக அஸ்மி தவிர மற்ற எல்லா கிட்ஸுக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப் டேனால் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏதோ கிஃப்ட் நமக்கு வருது நாம் இன்னொருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தாங்க நினைக்கிட்டாங்க இந்த செலிப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கிட்ஸுக்கு ஸ்கூல்லேயே சொல்லியிருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் பண்ணி நீங்கள் வந்து சொல்கிறத வந்து வீடியோவாக சென்ட் பண்ணும் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கூல்லையும் சொல்கிறதுனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க அஷ்மியும் எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொன்னாங்க பட் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னா அதுக்கான முழு அழுத்தம் அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிக்கக்கூடிய வயசு அவங்களுக்கு கிடையாது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அஷ்மியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இவங்களுக்கு மட்டும்தான் அஷ்மி ஸ்டாய்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஷேர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேங்காகவே ஜாயின் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து கிஃப்ட் மறுபடியும் கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க அந்த டேஸை அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த டேவை வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அவ்வளோதாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து கேக் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் ஆல்சோ சப்ஸ்க்ரைப் தேங்க் யூ